சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சக்தி விகடன் ஆன்மீக கேள்வி பதில்கள் பகுதி இப்பொழுது வீடியோ வடிவில் யூடியூப் தளத்திலையும் வெளியாகிட்டு இருக்கு. ஏராளமான வாசகர்கள் அதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. வாசகர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களையும் நாம் ஒவ்வொரு வீடியோலையும் தொடக்கத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ராமகோபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து வந்து காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி காயத்ரி ஜபம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. தங்களுடைய கருத்து. சக்தி வீடன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். காயத்ரினாலே காயந்தா திராயத்தேன்னு பாடுவதினால், இங்கே பாடுவதுன்றது சொல்லுவதுன்னு பேர். எதை நாம் போற்றுகிறோமோ அதனால் இந்த உலகம் காப்பாற்றப்படுகிறது. அதில் வியாகிருதி மந்திரம்னு இருக்கும். ஏன்னா பொதுவாக இந்த விதை மாதிரி அது வித மந்திரம்ன்றதுனால விதைகள் எப்படி திறந்துட்டால் அது இட் லூசஸ் இட்ஸ் பொட்டன்சி. அதனால் காயத்ரி மந்திரத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க, இந்த உள்ளுக்குள்ளேயே தான் சொல்லணும். வெளியில சொல்ல மாட்டாங்க. அதாவது உள்ளுக்குள்ள தனியா இருக்கிறப்ப அந்த விதைக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் சக்தி. அதை அந்த மண்ணில் நல்ல ஃபர்டைல் லேண்ட்ல வச்சுட்டு அது நீங்க ஜலத்தை விட்டுவீங்கன்னா அது பெருசா வந்துடும். மாதிரி காயத்ரி மந்திரம் உள்ள சொல்ல 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 சக்தி உள்ளுக்குள்ளேயே சொல்லணும். இல்லை மர்மரிங்கன்னு ஜப்புனா டு மர்மர் மெதுவா இதுவாக சொல்லலாம். உள்ளுக்குள்ளேயே அவாளுக்குள்ளேயே கேட்டுக்கிற மாதிரி அது ஐந்தா பிரித்து சொல்லுவாள். ஐந்தா பிரித்து சொல்லும்பொழுது அந்த பிரிவுகள் இருக்கும். அவள் என்ன மந்திரம் உபதேசமாக இருக்கோ அந்த மந்திரத்தை ஐந்தா பிரித்து உபதேசம் அதை ஜப்பம் பண்ணும்பொழுது பஞ்சபூதங்களுக்கும் ஆற்றல் ஏற்படுது. எப்படி நீங்கள் இங்கே இருந்தபடி நீங்கள் ஒருத்தருக்கு பேசுகிறீங்க வெளியூரில், இங்கே இருந்தபடி நீங்கள் வேற ஒருத்தருடைய ஃபோனை கூட கண்ட்ரோல் பண்ணலாம், இங்கே இருந்தபடி வேற ஒருத்தருடைய கம்ப்யூட்டர் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அது மாதிரி இந்த காயத்ரி மந்திரத்தை அவர் அங்கே இருந்தபடி சொல்லும்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. அதனால் காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். அந்த அனுஷ்டானம் மூணு வேளை சொல்லியிருப்பா, காணாமல் கோணாமல் கண்டுவிடுன்னு சொல்லிட்டு. காத்தால 6 மணிக்கு முன்னாடி, மதியம் வந்து அந்த உச்சி வெயிலில் அந்த சமயத்தில் சூரியன் உச்சியில் இருக்கும்போது, மதியம் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி, இந்த மூணு காலத்துலேயும் நம்ம அந்த சந்தியாவந்தனம் சொல்லக்கூடிய அதில் அங்கமாக காயத்ரி மந்திரம் வருது. செய்ய 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 உலகத்துக்கே ஒரு சக்தி கிடைக்கிறது. கண்டிப்பாக சொல்லலாம். எல்லா விதமான நன்மைகள் பயக்கக்கூடியது கண்டிப்பாக சொல்லணும். உபதேசம் வாங்கிட்டு சொல்லணும். இது வித மாதிரி சொன்ன பாருங்க, வித மாதிரி இருக்கிறதுனால அது நல்ல ஒரு குருமுகமாக அது அந்த தீட்சை வாங்கிட்டு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு நிச்சயமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேன்மேலும் நீங்கள் வாழ்வில் வளம் பெற சக்தி விகடன் சார்பில் உங்களை வாழ்த்துறோம். வாங்க இந்த வாரத்துக்கான ஆன்மீக கேள்வி பதில்கள் பகுதிக்குள்ள நம்ம போகலாம். யாருமே தவறானவா இல்லவே இல்லை. உலகத்தில் இருக்க எல்லாருமே தூய்மையானவா தான். அவ தெரியாதனால தவறு பண்றோம். அது போக்கக்கூடிய இடம் தான் ஆலயம். ஒரு ஆலயத்துக்கு செல்லக்கூடிய முதல் தகுதி என்னன்னா பணிவு. ஆலயம் அந்த கோபுரம்னு இருக்க பாருங்க, ராஜகோபுரம், கோபுரம் தான் சுவாமியுடைய பாதங்கள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உள்ள போயாச்சுன்னா ராஜகோபுரத்துள்ள நீங்க அண்ணாமலையாருக்குள்ள போயிட்டீங்க, சுவாமிக்குள்ள இருக்கீங்க. நீங்க கொடிமரத்துக்கிட்ட வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ அங்க எப்படி கொடிமரம் அமைஞ்சிருக்கோ ரெண்டு டைரக்ஷன் தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அந்த பலின்னா விச் கிவ்ஸ் பலா ஸ்ட்ரென்த், டெய்லியுமே அன்னத்தை கொடுத்து எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும். இந்திராதி திக்பாலகர்களுக்கு பலி கொடுப்போம், அது வேற. நாம் இந்த எதை பலி கொடுக்க வேண்டும் என்றால், பொதுவாக சார் கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது சார், வெறும் கையோட போகக்கூடாது. ராஜாவை பார்க்கும்போது வெறும் கையோட பார்க்கக்கூடாது. குழந்தைகளை பார்க்கும்பொழுது, சன்னியாசிகளை பார்க்கும்பொழுது, குருவை பார்க்கும்பொழுது, செல்போன்ல டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு மட்டும் இல்லை, யூ ஆர் டிஸ்டர்பிங் தட் ஏரியா. வழிபட நேரம் இருந்தால் உள்ள வந்து வழிபடுங்கோ, பேச வேண்டியிருந்தால் வெளியில இருந்து பேசுங்கோ. ஒரு அதிகாரி முன்னாடி பேசுவோமா? இப்போ சுவாமி எல்லாத்துக்கும் அதிகாரிக்கெல்லாம் அதிகாரி. பல பேர் கேட்பாங்க, நான் இவ்வளோ சுவாமி கும்பிட்டேன்னு எனக்கு நடக்கலையேன்னுவா, பரீட்சை சரியாக எழுதியிருந்தா தானே. அங்கே வந்து அந்த அர்ச்சகால் கையில் தான் விபூதி, நம்ம விபூதியோ குங்குமமோ புஷ்பமோ. அவர் இல்லைன்னா நம்ம மாட்டை வெழுமனே கூட வந்துவிடலாம், நம்மளே எடுத்துக்கூடாதுங்க சார். வீட்டில் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம், சிவபெருமான் இருக்கார் அபிஷேகம் பண்ணுங்கோ, அதை நல்லா தொடலாம், அபிஷேகம் பண்ணலாம், நம்ம இது பண்ணலாம். ஆலயங்களில் தொட்டு பூஜை பண்ணுறதுன்றது தவிர்க்கப்பட வேண்டியது. மூலஸ்தானம் சுவாமியை பார்க்கும்பொழுது சுவாமிகிட்டையும் ஆலயத்தில் போய் ஒரு தவறான முறையில் ஒரு வழிபாடை நம்ம மேற்கொண்டிடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த பொதுவான சந்தேகங்களை நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஐயா கிட்டே கேட்டுட்ருக்கோம். ஐயா காளிகாம்பாள் கோயில் சிவஸ்ரீ சண்முக சிவாச்சாரியார் ஐயா நம்மளோட வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். நமஸ்காரம். நீங்கள் வந்து போன வாரத்தில் வந்து ஆலய வழிபாடு தொடர்பாக இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு விடை சொன்னீங்க. அதோட தொடர்ச்சி இன்னும் இருக்குது, அது இன்னும் முடியலை. இப்போது ஆலயத்துக்குள்ளே போகிறோம் இல்லையா, போகும்போதுலேருந்தே வழிபாடு தொடங்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணணும், அப்படி என்ன வழிபாடு தொடங்கிடுது, ஆலயத்துக்குள்ளே போகிறதுலேருந்து என்ன செய்யணும்? இப்போது ஒரு ஆலயத்துக்குள்ளே போகிறோம், எந்த இடத்துலேருந்து நம்ம வழிபாடு தொடங்குது? நமஸ்காரங்கள், வணக்கங்கள்.
ஒரு ட்ரெயினில் போகிறோம், நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ட்ரெயினில் எங்கே ஏறினாலும் என்ன ஆகுது, ட்ரெயின் போகிற இடத்துக்கு நம்ம போகிறோமா இல்லையா, நம்ம எந்த இடத்துல கம்பார்ட்மெண்ட்ல எங்கே ஏறினாலுமே ஒன்ஸ் வி என்டர் அப்போ என்ன ஆகிறது, நம்ம ட்ரெயின்குள்ள ஏறிட்டோம், அது டிராவல் ஆரம்பிச்சா அது எங்கே போகிறதோ போய் சேர்றது. அது மாதிரி ஆலயம் அந்த கோபுரம்னு இருக்க பாருங்க, ராஜகோபுரம், கோபுரம் தான் சுவாமியுடைய பாதங்கள். ஸோ கோபுரத்துக்கு வெளியிலேயே நீங்கள் கால் அலமிக்கணும், உள்ள போறச்ச கால், இரண்டு கைகள் இரண்டு கால்கள், ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கணும், தண்ணீரை பஞ்சாங்க ஸ்நானம்னு பேர் இருக்கு. ஸ்நானம்ன்றது பல வகை, நீங்க தலைக்கு ஸ்நானம் பண்றது வகை நிறைய இருக்கு, மந்திர ஸ்நானம்னு இருக்கு நிறைய இருக்கு, மானசீக ஸ்நானம் இருக்கு. இதனால ஜலமே அங்க இல்லைன்னா என்ன பண்ணா, ஜலத்துல தெளிச்சுன்ற மாதிரி நினைச்சுக்க வேண்டியது, அவ்வளவு பிளெக்சிபிள் நம்ம சனாதன தர்மம். இந்த இடத்துல என்னன்னா, இரண்டு கைகள் இரண்டு கால்கள் ஜலத்தை புரோக்ஷம், முகம் அலம்பிக்கிறதுன்றது நம்ம விபூதிட்டு தான் வந்திருப்போம், ஸ்நானம் பண்ணி தான் வந்திருப்போம், வண்டியில வந்திருப்போம், ஸ்டெரிலைசேஷன் மாதிரி பண்ணிட்டு கால் அலம்பிட்டு உள்ள போறோம். இந்த ராஜகோபுரம் உள்ள போயாச்சுனாலே நீங்க வந்து யூ வென்டர்ட் அந்த சுவாமிக்குள்ள உள்ள போன மாதிரி. ஓகே, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உள்ள போயாச்சுன்னா ராஜகோபுரத்துள்ள நீங்க அண்ணாமலையாருக்குள்ள போயிட்டீங்க, சுவாமிக்குள்ள இருக்கீங்க. நீங்க கர்ப்பத்துல எப்படி இருக்காரோ அந்த குழந்தை, நம்ம சுவாமிக்குள்ள இருக்கோன்ற எண்ணம் நமக்கு வந்துடும். ஏதோ வந்திருக்கோம், ஏதோ ஒரு சுத்தி பார்க்க வந்திருக்கோன்ற எண்ணமோ அது அப்படின்னா இருக்கும். அதனால நீங்க அந்த காலத்துல கோபுரங்கள்லாம் விதவிதமா பொம்மைகள்லாம் ஏன் போட்டு வச்சிருந்தானா, அது மாதிரி எண்ணம் உடையவர்கள் வந்தா கூட அதை பார்த்துட்டு திரும்பி வந்துருவோம். அங்க அங்கங்கங்கங்கங்க இது பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த தூய்மையான எண்ணம் முடிந்தாதான் சுவாமி. ஏன்னா அவரு மாசிலா மணி சுவாமி, ஏன்னா அவர் மூலியமா உலகத்துக்கெல்லாம் போறதுனால அங்க மாசு அற்றுதான் நம்ம செல்லணும். அப்ப இது பொதுவா விபூதி குங்குமம் தரிச்சுண்டு அந்த சமய சின்னங்கள் அவ திருநாமமோ என்ன அவ சமய சின்னமோ அதை கண்டிப்பா தரிச்சுக்கணும். மனசு இருந்தா போதும்னு சொல்றது அது ஒரு அது நம்ம அவளுக்கு சொல்ல வேண்டியதுல, இது பொது தரிச்சுன்னா ஒரு சக்தி கிடைக்கிறது. இது ஒன்று. கொடிமரம் இருக்க பாருங்க சார், என்றானோடனே நீங்க ராஜகோபுரம் உடனே கொடிமரம் இருக்கும், அங்க சுவாமி எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துல நமஸ்காரம் பண்ணும் சார், கொடிமரத்துக்கிட்ட வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ, அங்க எப்படி கொடிமரம் அமைஞ்சிருக்கோ ரெண்டு டைரக்ஷன் தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். இப்ப நமஸ்காரம் பண்ணாலுமே வடக்கு நோக்கி பண்ணணும், நார்த் இல்லைன்னா ஈஸ்ட், அங்க எங்க அமைப்பு எப்படி இருக்கும், கிழக்கு பார்த்து பண்ணலாம் இல்ல வடக்கு பார்த்து பண்ணலாம். நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க சுவாமி கிட்ட நம்ம வேண்டறோம், இது மாதிரி நான் சுவாமி கிட்ட உங்க பார்க்க வந்திருக்கேன், நீங்க தரிசனம் கொடுங்கோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்நிதியா பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பரிவார சந்நிதிகள், பிள்ளையார் முருகன் எல்லா சந்நிதியும் பார்த்து பக்தியுடையமே கை கூப்பி கும்பிடணும். ஏன்னா உங்களுக்கு துதிகள் ஏதாவது தெரிஞ்சா நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லலாம் திருப்புகள் தெரியறது முருகன் கிட்ட சொல்லலாம், ஒவ்வொரு இடங்கள்ல நீங்க பொறுமையா சொல்லிட்டு வரலாம். சொல்லிட்டு மூலஸ்தானம் நீங்க சுவாமி கிட்ட போறச்சியோ மூலஸ்தானத்துக்கிட்ட உள்ள போறீங்கோ, நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கொடிமரத்துக்கிட்ட சில இடங்கள்ல கொடிமரத்துக்கிட்ட அந்த ரிஷபம் பலிபீட்டம் இருக்கும். இந்த பலிபீடத்துல நான் என்ற அகங்காரத்தை பலியிட வேண்டும். அங்க பூஜைகள்ல அந்த ஆச்சாரியன் அந்த அர்ச்சகன் அவர் என்ன பண்ணுவார், தினமும் அந்த பலின்னா விச் கிவ்ஸ் பலா ஸ்ட்ரென்த், டெய்லியுமே அன்னத்தை கொடுத்து எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், இந்திராதி திக்பாலகர்களுக்கு பலி கொடுப்பா, அது வேற. நாம் இந்த எதை பலி கொடுக்க வேண்டும் என்றால், நான் தான் இந்த கோவிலுக்கு இது பண்ண, நம்ம என்ன பண்ணோம், காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கேன்னு நம்ம ஒண்ணுமே கொடுக்கல. சுவாமிக்கு நம்ம நன்றி எப்படி அப்பா அம்மாவை பாத்துக்கிறோமோ, கடவுளை கும்பிடுறதும் கடவுளுக்கு செய்யறதுன்றது அப்பா அம்மாக்கு, அப்பா அம்மாவுக்கு செஞ்சிருந்த அப்பா அம்மாவுக்கு செஞ்சிட்டேன்னு சொல்லுவாரு, கடவுளுக்கு செய்யறது நம்முடைய கடமை. ஸோ அந்த இடத்துல இந்த பலி இட்டுடணும். அங்க விருஷபம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க ஒரு மயில் பாத்தீங்கன்னா, எந்த சுவாமியும் அந்த வாகனம் இருக்கும் சார், நீங்க பிள்ளையார் கோயில இருந்தா மூஷிகம் இருக்கும், சுவாமியுடைய வாகனம், இட் ரெப்ரசன்ஸ் ஆல் அவர் பசு. ஒரு நந்தின்னு சொன்னீங்கன்னா அது வெறும் நந்தி இல்லை, அவர் வந்து நம்ம பசுக்கள் அனைத்து ஜீவாத்மாக்கள். அவர் பாருங்க சுவாமி கிட்டே இருக்கார், சுவாமியுடைய வாகனமாகவும் இருக்கார், ஆனா எவ்வளவு பணிவா இருப்பார் பாருங்க. அப்ப முதல்ல நமக்கு ஒரு ஆலயத்துக்கு செல்லக்கூடிய முதல் தகுதி என்னன்னா பணிவு. அந்த இடத்துல அந்த வாகனத்தை பார்க்கும்பொழுது இட் ரெப்ரசன்ஸ் நம்ம எல்லாம் எப்பயுமே அங்க இருக்கோன்ற ஒரு எண்ணம் வருது, நான் இன்னைக்கு வந்தாதான் என்ட்ரி இல்லை, எப்பயுமே வி ஆர் கனெக்டட் டு இட். நம்பர் ஒன். நம்பர் டூ, அது மாதிரி பணிவா இருக்கணும். முதல்ல நம்ம ஈகோவை பலியிட்டுறோம், அகங்காரத்தை பலியிட்டு பணிவா இருந்துட்டு மூலஸ்தானம் சுவாமியை பார்க்கும்பொழுது சுவாமி கிட்டயும் தாய் தந்தை மாதிரி, துமேவ மாதாச்ச பிதா துமேவன்னு தந்தையுமாகி தாயுமாகி எல்லாமே நீ தான் அப்படின்னு அர்ப்பணமாக நம்ம வழிபடும் பொழுது அது முழுமை பெறுறது. அங்கே எந்த விதமான நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் சார், செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடணும் சார். ஃபோன் கோவிலுக்குள்ள ஃபோன்ன்றது மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது யாருமே உபயோகப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக இது நானும் பண்ணக்கூடாது, நீங்களும் பண்ணக்கூடாது. புரியுது. இந்த செல்ஃபோன்ன்றது உள்ளே கூடாது, என்ன காரணம் வேணால் இருக்கலாம். செல்ஃபோன்னா டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு மட்டும் இல்லை, யூ ஆர் டிஸ்டர்பிங் தட் ஏரியா.
இப்ப நீங்க மட்டும் அது பாபம் உண்டாகும், மற்றவாளுடைய வழிபாடு நீங்க தடுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க வழிபட நேரம் இருந்தா உள்ள வந்து வழிபடுங்க, பேச வேண்டியது இருந்தா வெளியில இருந்து பேசுங்க. ஒரு அதிகாரி முன்னாடி பேசுவோமா? இப்ப சுவாமி எல்லாத்துக்கும் அதிகாரிக்கெல்லாம் அதிகாரி, எல்லாத்துக்கும் தலைவன். அங்க வந்துட்டு சுவாமிக்கு இருக்க துதிகள், அங்க என்ன சூழ்நிலையோ அந்த துதிகளை நீங்க சிவபுராணமோ நீங்க சிருஷ்டி கவச்சமோ, இங்க பிரதான தேவதை சுவாமியை சிவபெருமானார் தான். சிவபெருமானை பார்க்கும் பொழுதும் சதாசிவர்னு பேர், சிவலிங்காக்காரமா இருப்பார். ஐந்து முகங்கள், ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாதன், இந்த பெயர்கள் கேட்டாலே புண்ணியஸ்வரர். இந்த ஐந்து திக்குகள், மேல ஒண்ணு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஐந்து முகங்கள் சிவபெருமானுக்கு அந்த ஐந்து முகங்களா இருக்கிற மாதிரி நினைச்சுண்டு சதாசிவர் சிவனும் சக்தியும் இணைந்து இருக்கக்கூடியதா சிவபெருமான நம்ம சதாசிவர் பார்க்கச்ச. பெருமாளை பார்க்கறச்ச, பெருமாள் எப்பயுமே மகாலட்சுமி எப்பயுமே ஹிருதயத்தில் இருப்பான். சக்தி சிவன் சக்தி தான் சார், எல்லாமே சிவன் சக்தி. விஷ்ணு மகாலட்சுமி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, பிரம்மா சரஸ்வதி, அது என்னன்னா சக்தின்றது என்னன்னா வெறும் பெண் வடிவம் கொடுத்துருக்காளே தவிர, பெண் வந்து ஆற்றல், பெண் வந்து ஆற்றல்னு நம்ம சமயம் சொல்றோம். ஸோ அப்படி நம்ம அவளை வழிபட்டுட்டு அப்புறம் திரும்பி எல்லாம் பிரதட்சிணம் எல்லாம் வந்துட்டு, எவ்வளோ பிரதட்சிணம் பண்ணமோ நீங்கள் 3, 6, 9, 18, 27 அங்கே எப்படி இது இருக்கோ, இல்லை சில தேவதைகளுக்கு ஒவ்வொரு தேவதைகளுக்கு சில பிரதட்சிணம் கணக்கு இருக்கு, பிரதட்சிணம் பண்ணோம். எந்த காரணத்து கொண்டு அப்பிரதட்சிணமாக வரக்கூடாது? எல்லாம் முடிச்சு திரும்பியும் கொடி மரத்துக்கிட்ட வந்துட்டு அங்கே உட்கார்ந்துட்டு என்ன சுவாமி எல்லாம் நம்ம பார்த்தோமோ, எங்கே முதல்ல நம்ம காலில் மீண்டு உள்ளே வந்து கொடி மரத்துக்கிட்டு நமஸ்காரம் ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்களோ அதை வந்து நீங்கள் திரும்பி நினைக்கணும். நான் இங்கே உட்காந்தேன், இங்கே சுவாமியை பிள்ளையார் அப்படி பார்த்தேன், பிள்ளையார் மேலே அருகம்பெள் மாலை இருந்தது, முருகப்பெருமான் பார்த்தேன், முருகன் மேலே சிகப்பு புஷ்பங்கள் இருந்தது, வள்ளி இப்படி இருந்தா, தேவசேனா அப்படி இருந்தா, இதெல்லாமே நீங்கள் நினச்சிண்டு சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு உங்கள் பிரார்த்தனையை தெரிவிச்சுட்டு திரும்பி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி கொஞ்சம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பி வரும்பொழுது அந்த பிரார்த்தனைன்றது பூர்த்தி ஆகுது சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் புரியுது, அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கவன ஓர்மையோட சுவாமியை பார்த்திருந்தா தான் சுவாமி என்ன வஸ்திரம் தரிச்சிருந்தாரு, என்ன மாலை போட்டிருந்தாருங்கிறதெல்லாம் நமக்கு நினைவு இருக்கும். ஆமா சார், அதோட செய்யணும் அப்படிங்கறது தான் இதனுடைய. நம்ம வெளியில பார்க்க மாட்டோம் சார், வெளியில யாரு என்ன பார்த்துட்டு இருக்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சலனமே இருக்காது, இருக்காது. உங்களுக்கு எல்லாம் க்ளோஸ் ஆயிடணும், உங்க கவனம் எப்படின்னா அதுல மட்டும்தான் இருக்கணும், சுவாமி மட்டும்தான் இருக்கணும். பல பேர் கேட்பாங்க, நான் இவ்வளவு சுவாமி கும்பிட்டேன்னு எனக்கு நடக்கலையேன்னுவா, பரீட்சை சரியா எழுதிருந்தா தானே, ரெண்டு காரணம் நடக்காம இருக்கும் சார். ஒண்ணு வந்து அவ கர்ம வினைகள் அதிகமா இருந்தா இந்த கர்மா முடிகிற வரைக்கும் ஆகணும் சார். இரண்டாவது வந்து நம்ம சரியா பண்ணுவோமான்னு பார்க்கணும் சார். சரியா பண்ணக்கூடிய எளிமையான வழி, இப்ப நான் சொன்னது ஏதாவது சிரமம் இருக்குமா? இப்போ ஆலயங்களுக்கு செல்றோம், அங்க வந்து அர்ச்சனை பண்றது அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. சில கோவில்களில் வந்து குங்கும அர்ச்சனை பண்றாங்க, சிலர் புஷ்பங்கள் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்றாங்க, ஒரு சிலர் வந்து தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துட்டு போய் பண்றாங்க. இதுல எந்த அர்ச்சனை சிறந்தது, இல்லைன்னா இது செய்கிறது தான் இது செய்தால் போதும் அப்படின்னா எது செய்யணும்? இது பொதுவாக பூஜை முறைகள் மூன்று வகையாக ஜென்ரலாக பிரிக்கலாம் சார். பொதுவாக என்னென்னா நித்திய பூஜை, நைமித்திக பூஜை, காமிய பூஜை சார். நித்திய பூஜை, நைமித்திக பூஜை, காமிய பூஜை. நித்திய பூஜைன்னா தினமும் செய்வது. அந்த ஆச்சாரியன் என்ன சொல்லுவோம், அந்த அர்ச்சகன் கோவிலில் தினமும் ஜனங்க வர வரல, இப்போ இந்த கொரோனா பீரியடில் கூட கோவில் பூஜை நடந்துன்னே இருந்தது. நித்தியமாக செய்யக்கூடிய பூஜை நித்திய பூஜை, எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்கிறது. நைமித்திக பூஜைனா இந்த பிரம்மோத்சவம், உற்சவ காலங்கள் இருக்கு பாருங்க, இப்போ வைகாசி விசாகம், காளிகாம்பாள் கோயில் உற்சவம்னா வைகாசி விசாகம், ஒவ்வொரு ஆலயங்களில் ஒவ்வொரு மாதம் அந்த மாச நட்சத்திரம் நைமித்திக உற்சவம், டோலோத்சவம். நைமித்திகம்னா இதை நிமித்தமாக, இது காரணமாக கொண்டு செய்வது, நிமித்தம்னா இந்த காரணமாக, நைமித்திக உற்சவம் பேரு சார். மூன்றாவது காமியோத்சவம் பேரு. காமியோத்சவத்துல தான் இந்த அர்ச்சனை சார், பொதுமக்கள் வந்து செய்யக்கூடிய அர்ச்சனைன்றது அது கம்பல்ஷனான்னு பாத்தீங்கன்னா அது கம்பல்சரி இல்லை, அது பூஜை நடந்துட்டே தான் இருக்கு, நமக்கு பூஜை நடந்துட்டே தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், நாங்க போறோம்ப்பா எனக்கு அங்க அர்ச்சனை பண்ணணும்னு தோன்றதுன்னா பண்றது தவறு இல்லை, ஆனா பண்ணாதான் பண்ணிக்கணும்னு கம்பல்ஷன் இல்லை. பண்ணிண்டேன்னா உங்களுக்கு ஏற்கனவே நடந்துருக்கு, நித்திய பூஜையில நீங்க எல்லாம் அடக்கம், அதனால நடந்துருது. நீங்க போகும் பொழுது அப்ப நீங்களும் வேண்டிக்கிறீங்க, நானும் வேண்டிக்கிறோம். வேண்டும் பொழுது நீங்க அந்த தேங்காய் பழங்கள் இதெல்லாம் நீங்க கொண்டு போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தூய்மையாக இருக்கணும் சார். ஒரு புஷ்பமாக இருந்தால் கூட நம்ம வீட்லேயே, நம்ம வீட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செடி கொடிகளை நம்ம அது வளர்த்து, ஒரு பத்திரம். இது பொதுவாக சார் கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது சார், வெறும் கையோட போகக்கூடாது. ராஜாவை பார்க்கும்போது வெறும் கையோட பார்க்கக்கூடாது, குழந்தைகளை பார்க்கும் பொழுது, சன்னியாசிகளை பார்க்கும் பொழுது, குருவை பார்க்கும் பொழுது ஒரு பத்திரமோ ஒரு புஷ்பமோ. அப்போ நீங்கள் வீட்லேயே நீங்கள் செடி வளர்த்தீங்கன்னா அந்த செடியிலேயே உங்களுடைய தன்மைகள் இருக்கும், அதை சுவாமி கிட்டே போய் நம்ம ஒரு பத்திரமோ எது முடிகிறது, அதுக்கு தாண்டி அவசரமாக போனீங்கன்னா அங்கேயே புஷ்பங்கள் கிடைக்கிறது. பொதுவாக கோவில்லேயே நந்த வனங்கள்லேருந்து புஷ்பம் எடுத்து பண்ணுவோம், இதை நம்ம சுவாமிக்கு அங்கே சேர்க்குறோம், அர்ச்சகால்கிட்ட கொடுத்து சேர்க்குறோம்.
தேங்காய் பழங்கள் இதுவும் நமக்கு என்ன சக்தியை வெற்றிலை பார்க்க அதுக்கெல்லாம் ஒரு ஆற்றல் இருக்கு சார். எது முடிகிறதோ நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கலாம் சார். இதுதான் இல்லை, எது முடிகிறதோ நம்ம சேர்க்கலாம். அப்புறம் நைவேத்தியம் என்ன, ஒரு அர்ச்சனை பண்ணாலே நைவேத்தியம் பண்ண சார். நைவேத்தியம் பண்ண பண்ண சக்தி எல்லா ஜீவராசிகளையும் போற ஒரு அர்ச்சனை பண்றதுனால ஏதாவது பழங்களோ தேங்காய் பழமோ நைவேத்தியம் பண்ணும். தேங்காய்ன்றது என்ன சிறப்பானதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பூஜைகளையும் தேங்காய் முக்கியமா இருக்கும். தேங்காய் வந்து அந்த உள்ளுக்குள்ள வெண்மைன்றது நம்ம தூய்மையான நம்ம நாம் நம்முடைய உண்மையான தன்மை அதுதான் சார். நம்ம வந்து மலக்கர்மம் ஆயா அந்த ஆணவம் கர்மம் மாயினால சூழப்பட்டிருக்கிறது தான் அந்த தேங்காய் வெளியில் இருக்க ஓடுகள். அந்த உடைக்கப்படுறதுன்றது என்னன்னா, நம்ம அந்த மலக்கர்மம் ஆயா ஆணவம் கர்மம் மாயி போக்கப்பெற்று நாம் தூய்மை அடைவதை குறிக்கிறது. நம்முடைய எல்லாருமே தூய்மை தான் சார், யாருமே தவறானவா இல்லவே இல்லை. உலகத்துல இருக்க எல்லாருமே தூய்மையானவா தான், அவ தெரியாதனால தவறு பண்றோம். அது போக்கக்கூடிய இடம் தான் ஆலயம். சோ அப்ப நம்ம சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணும்பொழுது நம்ம பார்த்தோம் எல்லா ஜீவராசிகளும் அங்க நடக்கிறதுனால நைவேத்தியம் பண்ணும்பொழுது இந்த தூய்மையான தன்மை அனைவருக்கும் சென்றடைகிறது. நிவேதனம் பண்ணிட்டு அந்த நம்ம நம்ம இது பண்ணலாம். அர்ச்சனை பண்ணும்பொழுதும் ரெண்டு இருக்கு சார். ஒன்னு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலான்றவா, சில பேர் நமக்கு பெயர் சொல்லி பண்ணுவா, ரெண்டுமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோன்றதோ பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அங்க நித்திய பூஜைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால அர்ச்சனைன்றது கம்பல்ஷன் இல்லை, அர்ச்சனை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம வெறுமனே கூட பழங்கள் கொடுக்கலாம், கொடுத்துட்டு வரலாம். நம்ம வாங்கிக்கணும் கூட அவசியம் இல்லை. கோவில்லயே நம்ம கொடுக்கணும், நம்ம நம்ம வாங்கிக்க கூடாது. நம்ம ஏன்னா அது பிரசாதமா வாங்கிக்கலாம், அவ கொடுத்தா வாங்கிக்கலாம். நான் அது கொடுத்தேன்ட்டு நம்ம ஏன்னா எது நம்ம கொண்டு வந்தோன்ற எண்ணம் நமக்கு எப்பவே நம்ம கொடுக்கறதே எப்படி கொடுக்கறோம்னா எல்லாருக்கும் போய் சேர்றது, எல்லா ஜீவத்தை தண்ணீர் விடுறோம் எல்லாருக்கும் போய் சேர்றது மரத்துல அப்படின்னு நினைச்சு பண்ணும்பொழுது நான் அந்த பழம் கொடுத்தேன் என்னோடதுன்ற எண்ணமே உங்களுக்கு வராது சார். அதை மாதிரி நம்ம புஷ்பங்கள் பழங்கள் என்ன முடிகிறதோ பக்தியா தூய்மையா கை கால்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த இதெல்லாம் நம்ம அங்க கோயிலுக்கு போய் அலம்பி கொண்டு போய் கொடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தூய்மையா கொடுக்குறோமோ சார், ஒரு சர்ஜரி வந்து எவ்வளவுக்குள்ள அந்த உபகரணங்கள் தூய்மையா இருக்கோ அந்த சர்ஜரி சக்சஸ் சார். மாதிரி அந்த ஆலயங்கள் எந்த வகையில தூய்மையா இருக்கோ அது நமக்கு அந்த அந்த பக்தர்கள் வந்து அவ வந்து இது மாதிரி வழிபடும் பொழுது ஒரு பலன் முழுமையான பயனை அவ பெறலாம் சார். சில ஆலயங்கள்ல வந்து ஒரு சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கோஷ்டத்துல அந்த இதெல்லாம் வந்து வலம் வரும்போது அந்த சுவாமியை தொட்டு கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, எனக்கு கூட தோணும். அதே மாதிரி சுவாமியுடைய அந்த கருவறை பின்பகுதியில அடி என்ன கை வச்சு அடி அந்த இடத்துல நானும் கூட செய்து அந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா? சரியா, இது ஆக்சுவலி இப்ப நம்ம நம்ம ஏடிஎம் இருக்கு சார், ஏடிஎம்ல போய் நீங்க பேங்க்ல நீங்க பணம் எடுக்கிறீங்க சார். ஏடிஎம்ல போனீங்கன்னா நீங்க பணம் எடுக்கிறீங்க சார், உங்களுடைய கார்டு ஸ்வைப் பண்ணி எடுக்கிறீங்க சார். நீங்க பேங்க் போறீங்க சார், பணம் எடுக்கிறீங்க சார், எப்படி எடுப்பீங்க சார்? நம்ம செலான் இது ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க, கொடுத்துருவா. நீங்களே போய் அந்த கேஷியர் அந்த அந்த ரூம்குள்ள போய் எடுப்பீங்களா இல்லைன்னா? அது எப்படி எடுக்க முடியும், நம்ம கவுண்டருக்கு வெளியில இருப்போம் அவங்க உள்ள இருந்து கொடுத்து. பட் ஏடிஎம்ல எப்படி எடுக்கிறீங்க, உங்களுக்கு கார்டு கொடுத்துருக்கா? ஆமா, அது தனி, ஏடிஎம் தனி, சோ பேங்க் தனி, ரெண்டுமே நம்ம பணம் தான் எடுக்கிறோம். ஆனா அந்த பேங்க்ல என்ன இருக்கு, பல பேருடைய பணம் அங்க சேர்ந்துருக்கு. சோ ஆலயம்ன்றது நம்ம என்ன பார்த்தோம் சார், 84 லட்சம் அந்த ஜீவராசிகளுக்கு பண்றதுனால, யோனிபேதங்கள் பண்றதுனால, பல கோடி ஜீவராசிகளுக்கு போறதுனால அங்க அங்க வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் தான் சார். அங்க வந்து அந்த அர்ச்சகால் கையில தான் விபூதி, நம்ம விபூதியோ குங்குமமோ புஷ்பமோ அவர் இல்லைன்னா நம்ம மாட்டோம் வெறுமனே கூட வந்து விடலாம், நம்மளே எடுத்துக்கூடாதுங்க சார். பேங்க்ல கேஷியர் இல்லைன்னு நம்மளே உள்ள போயிட்டோம்னா அது தவறு தான் சார். இல்லை இல்லை நான் அக்கௌண்ட் ஹோல்டர்னு சொல்ல முடியாது சார். இது வந்து சக்தி, இங்க இது ஆகமங்கள்ல சொல்லியிருக்கா, இது மாதிரி நம்மளே எடுத்துக்கூடாதுன்னு இருக்கு, விதி இருக்கு, நம்மளே விபூதி எடுத்துக்கூடாதுன்னா இருக்கு. அப்ப அது நம்ம பதிக்கணும். அந்த அந்த சாஸ்திரப்படி இந்த ஆலயம் அமைந்ததுனால ஆகமப்படி இருக்கக்கூடிய ஆலயங்கள் இந்த ரூல். இப்ப நம்மளே நம்ம ஒரு நம்ம நம்ம வீட்டுல பூஜை ரூம்ல இருக்கு, வீட்டுல பூஜை ரூம்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம், அது ஏடிஎம் மாதிரி வச்சுக்கலாம். டிஃபரன்ஸ் புரிஞ்சதுல சார் உங்களுக்கு? சோ ஆலயங்கள்ல அப்ப நம்ம சுவாமி தொடலாமான்னா உங்களுக்கே தெரியும், தொடக்கூடாது. தொடாம இருக்கிறதால தான் நமக்கு நல்லதுங்க சார், தொடக்கூடாது. நீங்க இங்கே இந்த மனசால தொடலாமே, இப்போ நீங்கள் மனசால தொடலாமே, ஃபோன் பேசுறீங்க, இங்கே சொல்ற சவுண்டு இன்னொருத்தருக்கு போற மாதிரி மானசீகமாக தொட பாருங்க சுவாமியை. யூ கேன் கெட் கனெக்டட். இப்போ நம்ம சேட்டலைட்டுக்கு நம்ம தொடரோமே சார், இப்போ வைஃபைன்றோம் சார், வைஃபைல ஒயர் இல்லாம தானே நம்ம தொடரோம். கண்டிப்பா கண்டிப்பா வைஃபை ஒயர் எல்லாமே கனெக்ட் ஆகிறோமே. அப்ப சுவாமி கூடயும் த்ரூ வைஃபை மாதிரி, த்ரூ யுவர் பக்தி, உங்க பக்தியினால உங்களுடைய அந்த பரிபூர்ண சரணாகதி, நீ தான் எல்லாம்ப்பா அப்படின்னு பண்ணிட்டாலே
நீங்க தொட்ட புண்ணியத்தோட பெரிய புண்ணியம் வந்துடும் சார். தொடர்றதுன்றது கோவில்கள்ல மட்டும் சார், அதாவது ஆகமப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆச்சாரியர்கள் செய்யக்கூடிய பூஜைகள் அது சர்ஜரி மாதிரி சார், அங்க தனியா நடக்கிறது. எப்படி நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள எல்லாரும் உள்ள போக முடியாது சார், அது மாதிரி அந்த கருவறை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி. இது எதுக்கு பண்றானா நம்ம நன்மைக்கு தானே. ஸோ ஆலயம் நம்ம மதிச்சு பண்ணும்பொழுது அது மாதிரி இருந்தாதான் அதுக்கு முழு பயன். இன்ஃபேக்ட் நீங்க என்ன பண்றீங்க, மற்றவாளுடைய அந்த இதையும் மதிக்கிறீங்க. நமக்கு மட்டும் இல்லாம வீட்டுல நம்ம வீட்டுல பூஜை பண்றோம், சிவபெருமான் இருக்காரு அபிஷேகம் பண்ணுங்கோ, அதனால தொடலாம், அபிஷேகம் பண்ணலாம், நம்ம இது பண்ணலாம். ஆலயங்கள்ல தொட்டு பூஜை பண்றதுன்றது தவிர்க்கப்பட வேண்டியது, தவிர்க்கப்பட வேண்டியதுதான். இந்த ஆலய வழிபாடுகள் தொடர்பாக இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. பல கேள்விகள் கேட்கும் போது நம்ம இடையிடையே செய்வோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைக்கணும். இந்த ஆலயம் போயிட்டு நம்ம நேரம் வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போன உடனே கால் கழுவணும், கால் கழுவிக்கிட்டு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆலயத்திலேருந்து வரும்போது கால் கழுவக்கூடாது, வீட்டுக்குள்ளே அப்படியே போயிடணும் அப்படின்றாங்க. அது அப்படி தானா, அந்த மாதிரி தான் போகணுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து ரோட்ல நடந்து போயிட்டு வர்றதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்போ கால் கழுவாமல் உள்ளவா அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன ரகசியம்? அது பொதுவாக எப்படின்னாங்க சார், ஆலயத்தில் நம்ம பிரதட்சிணம் பண்ணுறோம், பிரதட்சிணம் பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு சக்தி ஏற்படுறது. நம்ம பாதங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், பாதங்கள் தான். அதனால நம்ம சொல்லுவோம், யாராவது வீட்டுக்கு வரணும் கூட உங்கள் தலை வரணும்னு சொல்ல மாட்டோம், உங்கள் பாதம் படட்டும், நமஸ்காரம் பண்ணுறது தலையை தொட மாட்டோம். பாதத்தில் அந்த கட்டை விரலில் அவ்வளோ சக்தி இருக்குங்க சார், அந்த பாதத்தில் அந்த ரெண்டு கட்டை விரல்களில் எல்லா ஆற்றலும் இருக்குது. ஸோ அந்த மூலியமாக வருது. ஸோ அதில் ஒரு சக்தி இருக்கும். ஸோ நீங்கள் ஆலயத்தில் பிரதட்சிணம் பண்ணும்போது அந்த சக்தியெல்லாம் அந்த அங்கே இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. அந்த காலத்தில் எப்படின்னா அவங்களுக்கு ஆலயங்கள் பக்கத்துலேயே வீடுகள் இருக்கும், தூய்மையாக இருக்கும், தூய்மையாக தான் இருக்கும். நீங்கள் தூய்மையாக இருக்கும்னு இல்லை, தூய்மையாக தான் இருக்கும், வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்கள் அது மாதிரி பார்க்க முடியல ஆலயத்துக்கு வெளியிலேயே. ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரலை, இந்த ஆலயம் எதற்குன்னு தெரியல, இனிமேல் கண்டிப்பாக வரும். ஸோ தூய்மையாக இருக்கும் பொழுது நம்ம அதை கடைபிடிப்பது சரி, இப்போ தூய்மையாக இல்லை. அப்போ நம்ம பஸ்ஸில் போகிறா, சில பேர் வண்டியில் போனால் கூட வீட்டுக்கு வந்து காலை அலம்புறது தவறு இல்லை சார், தவறு இல்லை. ஏன்னா தூய்மை இல்லாம நம்ம உள்ள போனாலும் தப்பாச்சு, தெருவில் வரோமே. அப்ப நினைச்சுட்டு இங்க இருந்தபடியே நம்ம நினைச்சுட்டு மனசார நினைச்சுட்டு போற தவறு. அந்த காலம் மாதிரி கோவில் பக்கத்துலயே உங்களுக்கு வீடு இருக்கு, நீங்க நடந்தே போறீங்க. தூய்மையா இருக்குன்னா நீங்க காலம் பண்ணணும் அவசியமே இல்லை, உள்ள போயிடலாம். அவசியம் ஏற்பட்டால் கால் அலம்பிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை. நீங்க தூய்மை அற்றும் நம்ம உள்ள போயிடணும்னா வீடும் நமக்கு தூய்மையான அதுதான், எல்லாமே தூய்மையா வச்சுக்க வேண்டியதுனால கால் அலம்பிட்டு போறது தவறு இல்லை. தூய்மையாக இல்லாத பட்சத்தில், தூய்மையாக உங்க கோவில் பக்கத்துலயே உங்க வீடு இருக்கு, அப்ப நீங்க நேரா போறது தவறு இல்லையே. நம்மளுடைய மனசுதான் சார். அற்புதம், அற்புதம். ஆலய வழிபாடுகள் தொடர்பாக பல கேள்விகள், அத்தனை கேள்விகளுக்கும் ஐயா ரொம்ப சிறப்பான பதில்கள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி ஐயா. இன்னும் வரக்கூடிய வாரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அதற்குண்டான பதில்களையும் நம்ம ஐயா மூலம் கேட்டு பெற்றுக்கலாம். மற்றும் ஒரு ஆன்மீக கேள்வி பதில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் மறக்காமல் நீங்கள் குறிப்பிடுங்க. அதற்குண்டான பதில்களில் தேர்ந்தெடுக்கப்படுகிற பதில்கள் சக்தி விகடன் இதழ்களிலையும் வெளியாகும். மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. வணக்கம், நமஸ்காரங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.